35 அதிகாரம் 38 வசனம் 3-5 அதிகாரம் 25 வசனம் 12 அப்ரஹாமுக்கு இஸ்மாயில் இசாக் நும்ரான் மீடா மிதியன் இஸ்தத் ஷூஹா ஜோக்ஷான் என்னும் 8 மைந்தர்கள் இசாக் என்பவருக்கு ஈசவ் ஜேக்கோப் இஸ்ராயில் என்னும் இரு புதல்வர்கள் இவர்களில் ஜேக்கோப்புக்கு யூபன் சிமியோன் லெவி ஜூடா இவரிடமிருந்துதான் ஜூ வந்தது இசாச்சர் சிபிலோன் ஜோசப் பெஞ்சாமின் தான் நப்தாலி காத் அசர் என்று 12 புதல்வர்கள் இருந்தனர் இதில் லெவியின் வம்சத்தில்தான் 3வது தலைமுறையாக ஹாரூனும் மூசாவும் தோன்றுகின்றனர் ஜூடா என்னும் ஜூவின் வம்சத்தில் டேவிட் ஜீசஸ் என்று முறையே 3வது 4வது வம்சமாயினர் ஆக மூசா நபி யூதர் அல்ல எனவே திருக்குரான் கூறியது மெய்யே பைபிள் இன்னும் ஆதாரம் பாருங்கள் 1 குரோனிக்கல் அதிகாரம் 2:2-5 எக்ஸோடஸ் அதிகாரம் 1:5 1-5 வசனங்கள் அதிகாரம் 6 வசனங்கள் 16-20 பிறட்டி பாருங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூதர் அல்ல சரி இனி பைபிள் என்பது புனிதமானதா புனித ஆதிகள் புவி மனிதர்களுக்கு இறங்கி பூலோக மக்களுக்கு உரைத்ததா என்பதை பார்ப்போம் பாதிரிமார்கள் சொற்படி புனித ஆதி மார்க் லியூக் மேத்யூ ஜான் போன்றோருக்கு இறங்கி நற்செய்திகள் அல்லது காஸ்பல் என்னும் நன்மாராயம் கூறியதாக கூறி வருகின்றனர் ஆனால் லூக்காவே தாம் கண்ணார கண்ட மக்களிடம் கேட்ட அறிந்தவைகளையே எழுதியதாக கூறுகிறார் அது மட்டுமா பைபிளின் வரலாற்றை கூர்ந்து ஆய்வு செய்தோமானால் உண்மை புரியும் வரலாறுகள் நமக்கு வலுவான தடயங்களை விட்டு சென்றுள்ளன த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1952 and 1971 த நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் மற்றும் நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்கிரிப்சர் இவை மூன்றும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்னும் பதிப்பிலிருந்து பல பாகங்களை நீக்கினார்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் நியூ புதிய ஏற்பாடு இவர்களே தங்களுக்கு புதிது புதிதாக ஏற்பாடு செய்து கொண்டார்கள் இயேசு புதிதாக எப்போது வந்தார் சரி இனி பைபிள் என்பது புனிதமான ஒரு பொருளா புனித ஆதிகள் புவி மனிதர்களுக்கு இறங்கி பூலோக மக்களுக்கு உரைத்ததா என்பதை பார்ப்போம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த திருப்பி திருப்பி போட்டு கேளுங்கள் அற்புதம்தான் உங்களுக்கு திருக்குரான் எவ்வளவு உண்மைகளை கூறியிருக்கிறது என்பது புரியும் பாதிரிமார்களின் சொற்படி புனித ஆதி ஹோலி ஸ்பிரிட் இஸ் பைபிள் ஹோலி அண்ட் வெதர் இட் இஸ் ரிவீல்டு பை ஹோலி ஸ்பிரிட் இதுதான் இன்றைய தலைப்பு பாதிரிமார்கள் சொற்படி புனித ஆதி மார்க் லியூக் மேத்யூ ஜான் போன்றோருக்கு இறங்கி நற்செய்திகள் அல்லது காஸ்பல் எனப்படும் நன்மாராயம் கூறியதாக கூறி வருகின்றார்கள் ஆனால் லூக்காவே தாம் கண்ணார கண்ட மக்களிடம் கேட்ட அறிந்தவைகளையே எழுதியதாக கூறுகிறார் அது மட்டுமா பைபிளின் வரலாற்றை கூர்ந்து ஆய்வு செய்தோமானால் உண்மை புரியும் வரலாறுகள் நமக்கு வலுவான தடயங்களை விட்டு சென்றுள்ளன The revised standard version of 1952 and 1971 மற்றும் தி நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் மற்றும் த நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்கிரிப்சர் இவை மூன்றும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்னும் பதிப்பிலிருந்து பல பாகங்களை நீக்கினார்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் நியூ புதிய இயேசு புதிதாக எப்போது வந்தார் நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு தங்களுக்கு தேவையான போது புதிய புதிய ஏற்பாடுகளை இவர்களே ஏற்படுத்தி கொண்டார்கள் கார்கள் டிவிக்கள் டேப் ரிகார்டர் விளம்பரங்கள் போல் புதிய மாடல்கள் இதோ இப்பொழுது கிடைக்கிறது நியூ டாக்கில் என்று சொல்லுவார்களே அதுபோல் நியூ டெஸ்டமென்ட் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன துணிச்சல் ஓல்டு டெஸ்டமென்ட் மேலும் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்னும் பதிப்பகம் ஓல்டு டெஸ்டமென்ட் என சொல்லப்படும் தௌராத் வேதத்தை பழைய ஏற்பாடு என்று சொல்லுவார்கள் அந்த தௌராத் வேதத்தை 50% குறைத்தனர் புதிய ஏற்பாடு எனப்படும் நியூ டெஸ்டமென்ட் அதை இன்ஜீல் என்று எடுத்துக்கொள்வோம் எனப்படும் நியூ டெஸ்டமெண்டை 25 விழுக்காடுகள் குறைத்தனர் முற்றிலும் புனிதமான நூல் முரண்பட்ட தகவல்களை தந்திருக்கவே கூடாது படைத்தவனின் குரலுக்கு பங்காளிகள் யார் இந்த பாதிரிமார்களை விட இந்து பிராமணர்கள் எவ்வளவோ மேல் 1000 அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் அவலட்சணங்களையும் ரிக் சோம அதர்வனா போன்ற வேதத்தில் இருந்தாலும் இன்றைய இந்திய சகோதரர்களில் பல பண்பும் பகுத்தறிவும் உள்ள பலர் அதை வேதமாக ஏற்றுக்கொள்ளாத போதிலும் ஏன் பிராமணர்களுக்கே பலருக்கு அவற்றில் நம்பிக்கை இல்லாத போதும் அவர்கள் வேதத்தையோ புராணத்தையோ இதிகாசத்தையோ திருத்த முனையவில்லை அது குறித்து 2வது பாகத்தில் இஸ்லாமும் இந்து வேதமும் என்ற தலைப்பில் உள்ள கேசட்டுகளை கேட்டு அறிவடையுங்கள்
தற்போது பைபிளில் உள்ள முரண்பாடான தகவல்களை சேகரித்து தருகிறேன், கேளுங்கள். புதிய பழைய நியூ அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட் ஏற்பாடுகள் இரண்டிலும் உள்ள தகவல்களின்படி முரண்பாடுகளை கேளுங்கள். பகுதி இரண்டு, சாமுவேல் அத்தியாயம் இரண்டு வசனம் நாலு. ஹாட் எசர் ஒரு போரில், ஹாட் அட் எசர் ஒரு போரில், and David took from him a 1,000 chariots and 700 horsemen and went 20,000 footmen. ஆதாரம் ஹோலி பைபிள், கிங் ஜேம்ஸ் வர்சன். இதை சிங்கப்பூர் பைபிள் சொசைட்டி எப்படி மொழிபெயர்த்துள்ளது தெரியுமா? பக்கம் 394 அதிகாரம் 8 வர்சன் 4 வசனம் 4. அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1,700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவைகளை எல்லாம் தாவீது துண்டாடி போட்டான் என்றுள்ளது. ஆங்கில அறிவுள்ள முஸ்லிம் கிறிஸ்துவர்களே, எத்துணை பெரிய மோசடி இம்மொழிபெயர்ப்பில் உள்ளது பாருங்கள். சரியான மொழிபெயர்ப்பு 700 குதிரை வீரர்கள் என்பதே சரி. சாமுவேல் 8 இப்படி இதே வரிகளை குரோனிக்கல் 18 வசனம் 4 and David took from him 1,000 chariots and 7,000 horsemen and 20,000 footmen. Part 1 Chronicles அதிகாரம் 18 வசனம் 4 தமிழில் முதல் பாகம் நாலாகமம் அதிகாரம் 18 வசனம் 4 அவனுக்கு இருந்த 1,000 ரதங்களையும் 7,000 குதிரை வீரரையும் 20,000 காலாட் படை வீரர்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான் டேவிட் என்றுள்ளது. ஆக ஒரே நிகழ்ச்சியை இரண்டு நூல்களுமே, இரண்டு புனித ஆதிகளுமே முரண்பட்ட தகவல்களாக, சாமுவேலில் 700 குதிரை வீரர்கள் என்றும் குரோனிக்கல்ஸ் என்னும் நாலாகாமத்தில் 7,000 குதிரை வீரர்கள் என்றும் உள்ளது. இதேபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை இவ்விரண்டு நூல்களுமே முரண்பட்ட தகவல்களை தருகின்றன. பகுதி இரண்டு, சாமுவேல் அதிகாரம் 10 வசனம் 18 7,000 தேர்களில் இருந்த மனிதர்கள் என்றும் மற்றும் 40,000 குதிரை வீரர்களை டேவிட் கொன்றதாகவும் கூறுகிறது. அதே நாளாகாமம் பகுதி 1 வசனம் 19-18 டேவிட் 7,000 காலாட்படை வீரர்களையும் ரத வீரர்களையும் 40,000 காலாட்படைகளையும் கொன்றதாக கூறுகிறது. இப்படி 700 ரதங்களாக ஒன்றிலும், 7,000 காலாட்படை என்று மற்றொன்றிலும், 40,000 குதிரை வீரர்கள் என்று ஒன்றிலும், 40,000 குதிரை வீரர்கள் காலாட்படையினரும் சேர்ந்து என்று ஒன்றிலுமாக முரண்பாடுகள் இருப்பதுடன் போர் நடந்த இடத்தின் பெயரிலும் முரண்பாடுகள் உள்ளன. அடுத்து ஒன்றை பாருங்கள். அகசியா என்பவர் ராஜாவாகிற போது 22 வயது என்று பார்ட் 2 ராஜாக்கள் அதிகாரம் 8 வசனம் 26 உள்ளது. ஆனால் 42 வயது என்று குரோனிக்கல் பார்ட் 2 22 அதிகாரம் வசனம் 2 என்றும் ஆங்கிலத்தில் உள்ளது. இது அனைத்தும் ஆங்கில பைபிள்கள் கிங் ஜேம்ஸ் வர்சனிலும் இருக்கும். ஆனால் சிங்கப்பூர் பைபிள் சொசைட்டியின் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் அவற்றை திருத்தி உள்ளதை கண்கூடாக நீங்களே பாருங்கள். பரிசுத்த வேதகாமம் பக்கம் 477 பக்கம் 567 தமிழில் திருத்திய பகுதிகள், அதே ஆங்கிலம் கிங் ஜேம்ஸ் வர்சன் பக்கம் 244 பக்கம் 290 படித்த ஆங்கில அறிவும் தமிழ் பழமையும் உள்ள ஆண்டோர்களும் கிறிஸ்துவர்களும் வசம் தந்து இந்த குரோனிக்கல்ஸ் பார்ட் 2 அதிகாரம் 22 வசனம் 2 42 years old அகசியா வென் ஹி பிகான் டு ரெயின் என்பதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பை கேளுங்கள். 42 years old 40 வயது அகசியா என்பவருக்கு அவன் ஆட்சி செய்யும் பொழுது என்பதுதான் தமிழ் மொழிபெயர்ப்பு. கற்பிக்கப்பட்ட மார்க்கத்தை காப்பாற்ற என்ன களங்கமான வழிகள்! இது புனிதமான முறைகளா? பாதிரிமார்களே, நியாயமா? முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கலாமா? இந்த மோசடிகள் செய்வதால் மோட்சம் கிட்டுமா? இன்னொரு முரண்பாட்டை கேளுங்கள். இரண்டாவது பாகம் ராஜாக்கள் கிங்ஸ் அதிகாரம் 24 வசனம் 8 யோயாக்கின் ராஜாவாகிற போது 18 வயதாய் இருந்தது, எருசலேமிலே 3 அரசாண்டான் என்று உள்ளது. ஆதாரம் சிங்கப்பூர் பைபிள் சொசைட்டி வெளியீடு பரிசுத்த வேதகாமம் பக்கம் 502. இதே நிகழ்ச்சி பற்றி மேற்படி புனித நூல் என்று கூறும் புத்தகத்தில் பக்கம் 588 குரோனிக்கல் பகுதி 2 அதிகாரம் 36 வசனம் 9 யோயாக்கின் ராஜாவாகிற போது 8 வயதாய் 3 எருசலேமை அரசாண்டான். வயது 18 என்று ஒருவரும் வயது 8 என்ற முரண்பட்ட தகவல்